ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ அப்படின்னா வந்து சூப்பராக கிஃப்ட்டு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து நான் ஒரு ஆனிவர்சரி கிஃப்டாக இருக்கலாம், ஒரு பர்த்டே கிஃப்டாக இருக்கலாம், ஒரு நல்ல எந்த கிஃப்டாக இருந்தாலும் இருக்கலாம். அது யாருக்கு வேணால் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கே நாமே வந்து நிறைய நம்ம வீட்டில் வந்து நிறைய டெக்கரேஷனுக்காக கூட வச்சுக்கலாம் அப்படின்றதுனால லோ காஸ்ட்டில் ரொம்ப தேடி நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்தேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், லோ காஸ்ட்டில் எதாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தேன். கிடச்சது சரி ஓகே நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். குவாலிட்டி சூப்பராக இருந்தது, சரி ஓகே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டைம். இந்த ஃபோட்டோ நான் எப்படி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா வந்து மியூசோ ஆப்பில் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். அது எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக மியூசோ ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போய் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபிலாம் சென்ட் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் வந்து பர்சனலைஸ்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த கிஃப்ட் நிறைய கிஃப்ட் வரும். இந்த கிஃப்ட் வந்து 320 ருபீஸ் மட்டும்தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நமக்கு 320 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து கட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக வரவே வராது. அதை ப்ரொமோட்லாம் பண்ண கிடையாது. இந்த ஆப்பை எனக்கு வந்து பரவாயில்ல, இந்த குவாலிட்டிக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் வந்து ஓகே, லோ காஸ்ட்டில் கிடைக்குது அப்படின் போது எனக்கு வந்து சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுமாதிரி கீழே நமக்கு நேம் தனியாக பண்ணி தருவாங்க. வாட்ஸ்அப்பில் நான் அவங்களுக்கு வந்து நேம் வந்து அனுப்பிட்டேன், அதனால வந்து எனக்கு நேம் வரல, பட் நேமும் இதோடு சேர்த்து தராங்க. அதே மாதிரி வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்சனலைஸ் கிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே வந்து நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும், அதுலேயே வந்து நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து அந்த கண்டக்ட் லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு எந்த பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து மெயின் பிக்சரோ அதை ஃபஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்க 4 ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா வந்து சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், இதுதான் வந்து பெரிய ஃபோட்டோ, இது வந்து இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்க 2 டேஸில் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு. அப்போவே வந்து எனக்கும் அந்த மாதிரி அனுப்புனாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது, நானும் வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக குவாலிட்டியான ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நீங்கள் மொபைல் ஃபோட்டோஸ் அனுப்புனாலும் அது நல்லா கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஃபோட்டோ அனுப்புனாலும் நீங்கள் டாக்குமெண்ட்டாக வந்து அனுப்புங்க, அப்படியே இமேஜஸாக அனுப்பாதீங்க. அப்புறம் வந்து இமேஜஸ்லாம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்து நமக்கு கிளியராக இருக்காது, கிளாரிட்டி வந்து சரி இருக்காது, அதனால் அப்புறம் வந்து நம்ம வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படி அப்படின்னுமோ. அதனால் வந்து நீங்கள் அனுப்புகிற வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அனுப்புங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் ஐடின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து அனுப்புனாதான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ப்ரொசீஜர் வந்து அடுத்தடுத்து ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து அதை அதையும் சேர்த்து அனுப்புங்க இமேஜோடு சேர்த்து. அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானும் வந்து இன்னொன்று வந்து இதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். 320 ருபீஸ்க்கு வந்து இது ஓகே அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி கீழே வந்து ஒன்று வச்சுருக்காங்க, ஸ்டாண்டு மாதிரி நம்ம அழகாக வந்து செவத்துலலாம் அப்படி நிற்க வச்சு அப்படி அழகாக நின்றோம். நமக்கு வந்து இதுக்காக நம்ம ஆணி மாட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்தால் அதுக்கு வந்து ஆணி அடிக்கணும், ஒரு பெரிய பாடாக இருக்கும், நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம டிவி ஸ்டாண்ட் மூலியம் இது மேலே வேணால் வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வாங்கினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷாப்பிங் மெட்டீரியல்ஸ் வந்துக்கலாம். ஓகே தேங்க்யூ, பை பை.